காமராஜ் அரசை எதிர்த்து சட்டமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தபோது நல்லசிவம் எம்எல்ஏ பேசினார் நான் விசாரித்த இடத்திலெல்லாம் ஒரு முக்கிய விஷயம் தெரிய வந்தது இது தேவர் அரிசனங்கள் சண்டை மட்டுமல்ல தேவர் நாடார் அரிசனங்கள் ஆகிய மூன்று ஜாதி பேர்களும் இந்த அரசியல் விளையாட்டிலே அங்கம் பெற்றிருக்கிறார்கள் என்று என்னிடத்திலே பொறுப்பானவர்கள் சொன்னார்கள் இந்த சம்பவங்களை கோர்த்து பார்த்தால் கூட அப்படித்தான் தெரிகிறது ராமநாதபுரம் மதுரையை பொறுத்தவரையிலும் தேச பக்தர்கள் நீண்ட காலமாகவே நிறைந்த ஜில்லாக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இயக்கத்தில் இந்த ஜில்லாவிலிருந்து நிறைய பேர் பங்கெடுத்து கொண்டுள்ளார்கள் ஒரு விஷயத்தை அங்கே பார்த்தேன் கோவை சேலம் திருச்சி ஆகிய ஜில்லாக்களில் அரிசனங்கள் எந்த அளவுக்கு தொந்தரவுக்கு உள்ளாகிறார்களோ ஜாதிவரி எந்தளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு ராமநாதபுரம் ஜில்லாவில் இல்லை என்பதை பல இடங்களில் நான் நேரில் பார்த்தேன் ராமநாதபுரத்தில் நடந்த துப்பாக்கி பிரயோகம் பற்றி நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் சர்க்காரின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொடுத்தபொழுது அதை குறிப்பிட்டிருந்தேன் இந்த குற்றச்சாட்டு தமிழ்நாடு பூராவும் எழுப்பப்பட்டிருக்கிறது ஆகவே சர்க்கார் தங்களுக்கு அதிகப்படியான அங்கத்தினர்கள் இருக்கிறார்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று அலட்சியமாக இராமல் உங்கள் கை ரத்த படிந்தது அல்ல நியாயத்துக்கு விரோதமல்ல என்ற துணிவு இருக்குமானால் நிச்சயமாக மந்திரி சபையை ராஜினாமா செய்துவிட்டு நீதி விசாரணைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் முத்துராமலிங்க தேவர் சென்னை

அதை போலவே வெளியில் இருப்பவர்கள் இன்னொரு மடங்கு ஐநூறு கோடி ரூபாய் கள்ள நோட்டுகளை அச்சிட்டார்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன் இப்படி கே ஆர் நல்லசிவம் எம்எல்ஏ பேசிக் கொண்டிருந்த போது முதலமைச்சர் காமராஜர் குறுக்கிட்டு நான் கள்ள நோட்டுகளை அச்சிட்டு விநியோகிக்கிறேன் என்பதை நம்புகிறீர்களா நான் அச்சிட்டு விநியோகிக்க உடந்தையாக இருக்கிறேன் என்பது போல் பேச்சு இருக்கிறதே அதை நீங்கள் நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு கே ஆர் நல்லசிவம் எம்எல்ஏ உண்மையிலேயே அவர் அப்படிப்பட்ட குற்றச்சாட்டை சுமத்தினார் என்றுதான் கேள்விப்பட்டேன் நான் அப்போதும் நம்பவில்லை செல்வாக்குள்ள பத்திரிகைகளில் பத்தாயிரம் இருபதாயிரம்

பதினொன்னு பன்னெண்டாம் தேதிகளில் படிப்படியாக நடந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் இதைப் பற்றி நானே அங்கு சென்று விசாரித்தேன் இறந்து போன இமானுவேல் என்பவர் அரிசன ஊழியரா அல்லது தலைவரா அப்போது அமைச்சர் பக்தோசலம் குறுக்கிட்டு கணம் அங்கத்தினர் விசாரித்ததில் இமானுவேல் என்பவர் கொலை செய்யப்பட வேண்டியவர்தான் என யாராவது சொன்னார்களா கொலை செய்யப்பட வேண்டியவர் என இவர் அறிந்தாரா என்று கேட்கிறேன் இதற்கு விளக்கமளித்த கேஆர் கே ஆர் நல்லசிவம் இமானுவேல் கொலை செய்யப்பட்டதற்கு அநேக காரணங்கள் இருக்கின்றன குறிப்பாக நான்கைந்து காரணங்கள் அவர்கள் சொன்னார்கள் இப்போது அந்த கேஸ் கோர்ட்டில் இருப்பதனால் அதை பற்றி நான் ஒன்றும் நிச்சயமாக இங்கே சொல்லப் போவதில்லை அநேக குரல்கள் சொல்லலாம் சொல்லலாம் சொல்லுங்கள் என்றது சொல்லக்கூடியதா சொல்லக்கூடாதா என்று எனக்கு தெரியும் நான் அவற்றையெல்லாம் இங்கே சொல்ல போவதில்லை ஆனால் இன்றைக்கு அங்கு நடந்திருக்கக்கூடிய கலவரங்களை பற்றி எல்லாம் பூரணமான நீதிமன்ற விசாரணை ஒன்று வேண்டும் என மக்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள் இவ்வாறு சட்டசபையில் கே ஆர் நல்லசிவம் விவாதித்தார்